இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து நலுவுகளுக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் அஸ்வின். தஞ்சாவூர்லேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தாங்க. சார், இந்த மாதிரி நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக சில கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. அதில் ஜல்லியை பற்றி கேட்டிருந்தாங்க. சார், ஜல்லினால் ஏதாவது பாதிப்பு வருமா, அதை எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இப்போ காங்கிரீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமெண்ட், மணல், ஜல்லி, வாட்டர் இதெல்லாம் சேர்ந்தது தான் காங்கிரீட். அது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இப்போ சிமெண்ட்டுனால் நல்லா பாண்டிங் பண்ணும். சாண்டு வந்து நம்ம ஒரு வால்யூம் பேஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஜல்லிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல், காங்கிரீட்டில் அதை பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த ஜல்லி வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒரு சைஸ் சொல்லியிருக்காங்க. 20 mm ஜல்லி, 40 mm ஜல்லி அப்படின்ட்டு. 40 mm ஜல்லினா நீங்கள் கம்பி பயன்படுத்தாமல் போடுறது, அதாவது பிசிசின்னு சொல்லுவாங்க, பிளைன் சிமெண்ட் காங்கிரீட். 20 mm ஜல்லினா ஆசிசிக்கு பயன்படுத்துறது. ஆனால் நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய ஜல்லி வந்து 20 mm 40 mm நம்ம கேட்போம். ஆனால் அதில் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 mm சொல்லிட்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். 20 mm கூட அதிகமாக இருக்கும், ஒரு 30 mm 25 mm அந்த மாதிரி மாறி இருக்கும். இப்போ நம்ம காங்கிரீட் போடுறப்ப ஒரு ரேஷியோவில் போடுறோம். 1:2:4, 1:1.3 அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டு, 2 பாண்டு மணல், 4 பாண்டு வந்து ஜல்லின்னு சொல்கிறோம். இப்போ 4, அதாவது ஒரு ஒருக்கு ஒரு வெயிட் இருக்கும்ல. இப்போ ஒரு பாண்டு சிமெண்ட்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். ஸோ அந்த வெயிட்லேருந்து 2x வந்து மணல், அதுலேருந்து 4x வந்து ஜல்லின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4x ஜல்லிக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 கல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது 20 mm 10 கல், 10 ஜல்லி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இந்த அன்னிமன் சைஸில் வரப்போ, அதாவது 25 mm 30 mm வரப்போ, 10 ஜல்லி இருக்க வேண்டிய இடத்துல 4 ஜல்லி 5 ஜல்லி தான் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா பாருங்கள். சிமெண்ட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப, அதாவது லார்ஜ் குவான்டிட்டி, நம்ம இது ரூஃபுக்கு போடும்போது 2 மூட்டை அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணோம். அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னிமன் சைஸில் கல் இருப்போ உங்களுக்கு ஜல்லி அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், கலவை கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா ஜல்லி பெருசு பெருசாக இருக்குது. இது வந்து 4 ஜல்லிங்கிறதுனால சார் கலந்தால் வந்து ஜல்லி இல்லாத மாதிரி நினச்சிக்காதீங்க. அதிக அளவில் கலக்கிறப்ப இதில் வந்து ஜல்லி வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஜல்லி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா சிமெண்ட்டு கொஞ்சம் போடுங்க, மண்ணில் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ராப்பர் மிக்ஸில் இருக்காது, ஒரு அன்இவன் மிக்ஸில் இருக்கும் அது. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி ரூஃப் அந்த இடத்துல கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கிராக் வரப்போ, மேல் ஜாயிண்ட்டில் கிராக் வரப்போ நீங்கள் அந்த அது மூலயமா தண்ணி ஏதாவது வந்துச்சுன்னா, உள்ளே ஏதாவது வாய்ட்ஸ், அதாவது கேப் இருந்துச்சுன்னா, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் வந்து அந்த தண்ணி தங்கிடும். ஸோ 4 அடவுல வர வர என்ன ஆகும்னா அந்த ரூஃப் ஃபுல்லாகவே அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஜல்லியை செக் பண்ணணும்னா அது காலேஜில் போய்ட்டு சில டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, இம்பேக்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சில டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஜல்லியை பயன்படுத்தலாம். இல்லை நார்மலாக நீங்கள் நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய ஜல்லியை பார்க்கணுன்னா அதோட கலர் ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா ப்ளூ கலரில் இருக்கணும். அது வந்து இந்த ஆஃப் ஒயிட்டோ இல்லை ப்யூர் ஒயிட்லேயோ இருக்கவே கூடாது, ஓகேங்களா. அடுத்தது ஷேப்பு, அன்இவன் ஷேப்பில் இருக்கணும். அது ஸ்டாண்டர்ட் சைஸில் இல்லைன்னா நீங்கள் அந்த ரூஃப்ல எல்லாம் தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுதுல. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.